ஆர்மீனியா ஆசியாவில் அமைந்துள்ளது மற்றும் ரஷ்யா, ஈரான் மற்றும் துருக்கிக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. ஆர்மீனியா பண்டைய வரலாற்றில் வேரூன்றிய அற்புதமான கலாச்சாரத்தை கொண்ட ஒரு அதிநவீன நாடு. உலகின் மிகவும் தூய்மையான மற்றும் அழகான நாடுகளுள் ஒன்றான ஆர்மீனியாவின் குடிமக்கள் நன்னடத்தை, ஒழுக்கம் போன்ற பண்புகளை கொண்டவர்களாக உள்ளனர். இருப்பினும் இந்த அழகிய தேசம் உலகில் அதிகம் பார்வையிடப்படாத இடங்களுள் ஒன்றாகவே உள்ளது. ஆர்மீனியா பற்றிய 20 சுவாரஸ்யமான உண்மைகளை இப்போது பார்ப்போம். கிறிஸ்தவத்தை அரச மதமாக ஏற்றுக்கொண்ட உலகின் முதல் நாடு ஆர்மீனியாவாகும். கிபி 300 செயின்ட் கிரகோரி த இலுமினேட்டர் என்பவர் மன்னர் 3 திரிடேட்ஸை மதமாற்றிய போது ஆர்மீனியா கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாடானது. இன்றைய ஆர்மீனிய மக்களில் 97% கிறிஸ்தவர்களாக உள்ளனர் மற்றும் அந்நாடு உலகின் மிக அழகான தேவாலயங்களை கொண்ட நாடுகளுள் ஒன்றாகவும் உள்ளது. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேரை மக்கள் தொகையாக கொண்டுள்ள ஆர்மீனியாவில் ஏறக்குறைய எல்லோருமே ஆர்மீனியர்கள் ஆவர். இதன் மூலம் அந்நாடு நாடு முழுக்க ஒரே இனக்குழுவை கொண்டுள்ள நாடுகளுள் ஒன்றாக திகழ்கிறது. நாட்டு மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 97% ஆர்மீனியர்கள். எஞ்சி இருக்கும் 3% ரஷ்யர்கள், குர்துகள், உக்ரேனியர்கள் மற்றும் பிற இனக்குழுக்களை சார்ந்தவர்களாக உள்ளனர். வரலாற்று கால ஆர்மீனியா சுமார் 3 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்டதாக இருந்தது. ஆனால் பல நூற்றாண்டுகளாக 1915 நடைபெற்ற ஆர்மீனிய இனப்படுகொலை உட்பட வெளிநாட்டு படையெடுப்பாளர்களின் விளைவாக ஆர்மீனியர்கள் கிட்டத்தட்ட 90% தங்களது வரலாற்று பிரதேசங்களை இழந்துவிட்டனர். தற்போதைய ஆர்மீனிய குடியரசின் நிலப்பரப்பு தோராயமாக 30,000 சதுர கிலோமீட்டர் மட்டுமே எஞ்சியுள்ளது. ஏரவான் என்பது ஆர்மீனியாவின் தலைநகரம் மற்றும் இது உலகின் பழமையான நகரங்களுள் ஒன்று. கியூனிஃபார்ம் கல்வெட்டுகளின் படி ஏரவான் நகரம் கிமு 732 நிறுவப்பட்டது மற்றும் பண்டைய ரோம் நகரை விட 29 ஆண்டுகள் பழமையானது. ஏரவான் நகரை பிங்க் சிட்டி எனவும் அழைக்கின்றனர். ஏனென்றால் இந்நகரில் உள்ள பல கட்டிடங்கள் எரிமலை பாறைகளை கொண்டு கட்டப்பட்டிருப்பதுதான். எரிமலை பாறை கற்கள் இளஞ்சிவப்பு நிறமாக இருப்பதால் நகரத்தின் பெரும்பகுதி இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படுகிறது. 1915 முதல் 1923 இடைப்பட்ட காலத்தில் ஓட்டோமான் பேரரசு மனித குலத்திற்கு எதிரான மிகப்பெரிய குற்றங்களில் ஒன்றை செய்தது. அது ஆர்மீனிய இனப்படுகொலை. அதில் ஏறக்குறைய 15 லட்சம் ஆர்மீனியர்கள் கொலை செய்யப்பட்டனர். ஆர்மீனிய படுகொலையை 30-க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒத்துக்கொண்டு கடும் கண்டனம் செய்துள்ளன. ஆனால் துருக்கி மட்டும் இன்று வரை ஆர்மீனிய படுகொலையை ஏற்கவில்லை. அப்படி ஒரு விஷயமே நடக்கவில்லை என்று மறுக்கிறது. மவுண்ட் அராரட் எனும் மலை ஆர்மீனியாவின் தேசிய சின்னமாகும். வரலாற்று கால ஆர்மீனிய நிலப்பரப்பில் இருந்த இந்த மலை தற்போது துருக்கியில் உள்ளது. பல ஆர்மீனியர்கள் நோவாவின் பேழை இந்த மலையின் உச்சியில் பனிக்கட்டிக்குள் புதைந்திருப்பதாக நம்புகிறார்கள். ஆனால் அராரட் மலை உச்சிக்கு பல பயணங்கள் மேற்கொண்ட போதிலும் நோவாவின் பேழை கண்டுபிடிக்கப்படவில்லை. அராரட் மலை ஆர்மீனியர்களுக்கு வழிபாட்டுக்குரிய இடமாகவும் உள்ளது. இந்த மலையானது பல வலுவான பூகம்பங்களை தடுத்து நிறுத்தியதாக நம்பும் ஆர்மீனியர்கள் இதனை புனித இடமாக கருதுகின்றனர். ஆர்மீனியா அதன் அண்டை நாடான அசர்பைஜனுடன் நிரந்தர முறுகல் நிலையில் உள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே அவ்வப்போது போர் மூண்டு பல உயிரிழப்புகளுக்கு காரணமாயின. 1994 ரஷ்யா தலையிட்டு இரு நாடுகளுக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்திய போதிலும் இரு நாடுகளும் அவ்வப்போது புதிய சண்டைகளில் ஈடுபட்டு வருகின்றன. போர் மூண்டால் ஆர்மீனியாவுக்கு ரஷ்யாவும் அசர்பைஜனுக்கு துருக்கியும் உதவுகின்றன. ஆர்மீனியன் என்பது ஆர்மீனியாவின் தேசிய மொழி. இருப்பினும் முன்னாள் சோவியத் ஒன்றியத்துடன் ஆர்மீனியாவுக்கு இருந்த நெருக்கமான உறவுகளின் காரணமாக பெரும்பாலான ஆர்மீனியர்களால் பரவலாக ரஷ்ய மொழியும் பேசப்படுது. ரஷ்ய மொழி தேசிய மொழியாக இல்லாவிட்டாலும் கூட ஆர்மீனிய மக்கள் தினசரி அடிப்படையில் ரஷ்ய மொழியை விரும்பி பேசுகின்றனர். ஆர்மீனியர்களில் சுமார் 99% பேர் படிப்பறிவும் எழுத்தறிவும் பெற்றவர்களாக உள்ளனர். அந்நாட்டில் கல்வி அமைப்பு உலகின் மிக சிறந்த ஒன்று. மேலும் நாட்டின் கலாச்சாரம் அழகானது மற்றும் துடிப்பானது.
பள்ளிக்கூடங்களில் செஸ் விளையாட்டை கட்டாயமாக்கிய உலகின் முதல் மற்றும் ஒரே நாடு அர்மீனியா. செஸ் விளையாட்டு அந்நாட்டின் தேசிய பாடத்திட்டத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. மேலும் பல அர்மீனியர்கள் தங்களது அன்றாட வாழ்வில் செஸ் விளையாடுகின்றனர். உலகின் பிரபலமான செஸ் விளையாட்டு போட்டிகளில் பங்கெடுத்து பல அர்மீனியர்கள் சாம்பியன்ஷிப் வென்றுள்ளனர். ஒவ்வொரு நாளும் அர்மீனியர்களின் வாழ்க்கையில் செஸ் விளையாட்டு ஒரு முக்கிய அம்சமாக உள்ளது. ஹோலி எட்சிமியாட்ஜின் என்பது அர்மீனியாவில் உள்ள உலகின் பழமையான தேவாலயங்களுள் ஒன்று. 4ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இது அர்மீனியாவில் உள்ள அனைத்து தேவாலயங்களுக்கும் தலைமையகமாகும். மேலும் இது உலகில் அதிகம் பார்வையிடப்பட்ட புனித யாத்திரை தலங்களுள் ஒன்று. அர்மீனியாவின் மைய பகுதியில் காணப்படும் செவன் ஏரி நாட்டின் மிகப்பெரிய ஏரியாகும். மேலும் இது அர்மீனியாவில் அழகான இடங்களுள் ஒன்று. இந்த ஏரி சில பிரமிக்க வைக்கும் மடாலயங்களால் சூழப்பட்டுள்ளது. அவற்றுள் மிகவும் ஈர்க்கக்கூடியது செவனாவங்க் மடாலயம். இந்த மடாலயம் அழகான இயற்கை பின்னணியில் அமைந்துள்ளது. லவாஷ் என்பது அர்மீனியாவை தாயகமாக கொண்ட ஒரு வகை பிரெட் ஆகும். இது அதன் பாரம்பரியம் காரணமாக யுனெஸ்கோவின் பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளது. இந்த ருசியான ஃப்ளாட் பிரெட் அர்மீனிய உணவுகளில் பிரதானமானது. வைன் உற்பத்தியின் தொட்டில் எனவும் அறியப்படும் அர்மீனியாவில் பழங்காலத்திலிருந்தே மக்கள் திராட்சை பயிரிட்டு வைன் உற்பத்தி செய்துள்ளனர். புராண கதைகளின்படி முதல் திராட்சை செடி நோவாவால் அராரத் மலையின் அடிவாரத்தில் நடப்பட்டது. மேலும் புகழ்பெற்ற வரலாற்றாசிரியர்கள் மற்றும் அறிஞர்களான ஹெரோடட்டஸ், ஸ்ட்ராபோ மற்றும் ஜெனோஃபான் ஆகியோரும் தங்களது பதிவுகளில் அர்மீனியாவின் ஒயினையும் அந்நாட்டின் ஒயின் உற்பத்தியையும் பற்றி குறிப்பிட்டுள்ளனர். இதற்கெல்லாம் கட்டியம் கூறுவது போல கடந்த 2011 அந்நாட்டின் அரேனி கிராமத்தில் ஒரு குகையில் பழமையான ஒயின் உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிமு 4100 முந்தையதாக நம்பப்படும் இங்கு ஒயின் உற்பத்திக்கான கருவிகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அர்மீனியன் டிராம் என்பது இந்நாட்டின் கரன்சி மற்றும் தலைநகர் ஏரவன் நாட்டின் பொருளாதார மையமாக செயல்படுகிறது. அர்மீனிய பொருளாதாரம் தொழில்துறை மற்றும் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது. நாட்டின் ஏற்றுமதிகளாக பண்படுத்தப்படாத செம்பு, தேனிரும்பு, இரும்பு அல்லாத உலோகங்கள், தங்கம், வைரம், கனிம பொருட்கள், உணவுப் பொருட்கள், பிராண்டி, சிகரெட் ஆகியவையும் இறக்குமதிகளாக எண்ணெய், இயற்கை எரிவாயு, தானியங்கள், எலக்ட்ரிக்கல் இயந்திரங்கள் உள்ளிட்டவை இருக்கின்றன. டாட்டெவ் ஏரியல் டிராம்வே என்பது அர்மீனியாவில் உள்ள உலகின் மிக நீளமான கேபிள் காராகும். கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ள இந்த கேபிள் காரின் பயண தூரம் இடைநிறுத்தம் இல்லாமல் சுமார் 18,871 அடி நீளமாகும். இது டாட்டெவ் மடாலயம் மற்றும் ஓரோட்டான் நதி பள்ளத்தாக்கை இணைக்கிறது. லடாஸ் எனும் பிராண்ட் கார்கள் அர்மீனியாவெங்கும் காணப்படுகின்றன. அந்நாட்டில் உள்ள மொத்த கார்களில் 1/3 இந்த லடாஸ் பிராண்ட் கார்களாகத்தான் இருக்கின்றன. அர்மீனியாவில் மிகவும் பிரபலமாக இருக்கும் இந்த கார் பிராண்டானது ரஷ்ய அரசுக்கு சொந்தமான ஆப்டோவாஸ் நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மாசுபாட்டை கட்டுப்படுத்தவும் சுற்றுச்சூழலுக்கு உதவவும் அர்மீனியாவில் கார்கள் பெரும்பாலும் இயற்கை எரிவாயுவினால் இயக்கப்படுகின்றன. வருங்காலத்தில் நாட்டில் ஓடும் அனைத்து கார்களையுமே இயற்கை எரிவாயுவை கொண்டு இயக்குவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அர்மீனியாவில் காணப்படும் சாலையோர சந்தைகள் பார்வையிட மிகவும் சுவாரஸ்யமானவை. இந்த சந்தைகளில் பல்வேறு சோவியத் கால நினைவுப் பொருட்களை வாங்க முடியும். உள்ளூர் வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அந்த பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். டிலிஜான் நேஷனல் பார்க் அர்மீனியாவின் பசுமையான இடமாகும். தலைநகர் ஏரவனிலிருந்து வடகிழக்கு 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த பூங்கா செழிப்பான காடுகள், நீரோடைகள் மற்றும் பிற அழகான இடங்களை கொண்டுள்ளது மற்றும் இது நாட்டின் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களுள் ஒன்றாகவும் உள்ளது.